இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குடிகார கணவனிடம் சிக்கிக்கொண்ட ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்கு போனதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு கடைசியில் அநியாயமாக ஒரு உயிர் போய்விட்டது இரண்டு ஜீவன் அனாதையாகி நிற்கிறார்கள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை சின்ன நீலாங்கரை பகுதியை சேர்ந்தவர் ஹரி இவருக்கு வயது நாற்பது இவருடைய மனைவி பெயர் கோமதி அந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஐந்து இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் ஹரி ஒரு எலக்ட்ரீசியன் எந்த வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டாராம் தினமும் தண்ணி அடிப்பாராம் கோமதி மீது சந்தேகப்படுவாராம் அதனால் தினமும் சண்டையும் நடக்குமாம் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கோமதிக்கு சில தினங்களுக்கு முன்பு சென்னை கார்பரேஷனில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை தற்காலிகமாக கிடைத்துள்ளது ஏற்கனவே ஹரியை சந்தேகப்பை ஆட்டி படைக்க கோமதி வேலைக்கு போகவும் அது இன்னும் கொஞ்சம் ஓவராகிவிட்டது அவர் வேலைக்கு போக ஆரம்பித்தது முதலே வீட்டில் தினமும் சண்டையாக இருந்திருக்கிறது கோமதியை போதையில் கண்மூடித்தனமாக அடிக்க ஆரம்பித்துள்ளார் கணவர் இதனால் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மாவுக்கு போன் செய்து கோமதி அழுவாராம் அம்மாவும் நீலாங்கரைக்கு வந்து இரண்டு பேரையும் சமாதானம் செய்து விட்டு போவாராம் சம்பவத்தன்றும் அப்படிதான் சமாதானப்படுத்த அம்மா சென்ற பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருக்க தம்பதி இருவரும் வீட்டுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் இதை தட்டி கேட்ட மாமியாரை வீட்டை விட்டு வெளியே போகும்படி கோபத்தில் ஹரி சத்தம் போட்டுள்ளார் கோமதியின் அம்மா ஆனால் அவர் விருகம்பாக்கத்துக்கு சென்றுவிட்டதாக நினைத்து ஹரி கோமதியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் திடீரென அலர சத்தம் கேட்கவும் வெளியே நின்று கொண்டிருந்த அம்மா பதறி அடித்துக் கொண்டு உள்ளே போனால் தரையில் கோமதியை படுக்க வைத்து அவருடைய கழுத்தை கரகரவன ஹரி அறுத்து கொண்டிருந்தாராம் அழகைத் துடித்த தாய் மகளுடைய உடலை மீட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தும் உயிர் ஏற்கனவே போய்விட்டது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டனர் இதனையடுத்து நீலாங்கரை போலீசார் கோமதி சடலத்தை ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அதற்குள் போலீஸ் ஸ்டேஷனில் ஹரி சரணடைந்தார் இந்த சம்பவம் நீலங்கரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலைமையில் அந்த குழந்தைகள் இரண்டு பேரும் தாய் தகப்பன் இன்றி அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த குடியாலை எத்தனையோ பேரோட குடும்பம் அழிஞ்சிருக்கு இன்னமும் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்